ஹாய் கைஸ், நான் மகேஷ் பாபு. இது உங்கள் சேனல் மிஸ்டர் ஆரம்பி விஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் காட்டுக்குள்ளே வாழ்ந்து பார்த்துருப்போம், இல்லை வீட்டுக்குள்ளே வாழ்ந்து பார்த்துருப்போம், அதுவும் இல்லை அப்படின்னா மலக்குரங்கு போல் மரத்து மேலே வாழ்ந்து கூட பார்த்துருப்போம். இதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் பூமிக்கு கீழே வாழ்கிறான் அப்படின்னு சொன்னால் நம்புற தரமாக இருக்குது. அப்படி பூமிக்கு கீழே வாழ்கிற மனுஷன் எங்கே இருக்கான், எப்படி இருக்கான், எந்த இடத்துல வாழ்கிறாங்க, எந்த ஊரில் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்குற பையன் மாஸ்டர் விஜய் போல் பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டு ஓடோடி வரான். காரணம் என்னவா இருக்கும் அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரியை பார்ப்போம். 1870 வருஷம் இருக்கும். யூரோப் நாட்டில் இருக்க மக்கள், யூரோப் ரொம்ப கூலிங்காக இருக்குது, எவ்வளோ நல்லா ஸ்வெட்டர் போட்டு குடுகுடுப்பாக்காரம் போலவே அலையிறதுன்னு மனசில் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. சரி ஓகே, இப்படியே இருந்தால் -20 degrees நம்ம க்ளோஸ் ஆகிடுவோம், பாடிக்கு பாதுகாப்பு இருக்காதுன்னு நினச்சி அடிக்கிற குளிர்லேருந்து தப்பிக்கிறதுக்காக வேறு நாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினச்சி ட்ரீம் வேர்ல்டில் வாழாமல் டக்குன்னு நாலு மேகி பாக்கெட் தூக்கி பேக்குள்ளே போட்டு டக்குன்னு ஆஸ்திரேலியா கிளம்பி போயிட்டாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு போனதும் குளிரே இல்லாத ஒரு பாலைவனத்தில் ஒட்டகத்துக்கு மேலே உட்காந்துக்கிட்டு ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படி அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் பயங்கரமாக டயர்டாகிடுச்சு. அப்போ ஒரு பிளேஸில் உட்காந்துட்டு எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சின்ன பையன் மட்டும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டான். அந்த பையன் எங்கெங்கேயோ போயிட்டு எங்கே போனான்ட்டே தெரியல. ஜீபூம்பா போட்டது போல் டக்குன்னு மறைஞ்சிட்டான். இவங்களா போன பையனை காணோமே அப்படின்னு கடலுக்குள்ளே போட்டு தங்கம் வரும் போல் தேடுன்னு தேடுறாங்க. ஆனால் கிடைக்கல. கொஞ்ச நேரத்தில் ஜங்கிள் புக் படத்தில் மோக்லியை குரங்கெல்லாம் துரத்திட்டு வரப்ப தலை தெரிய ஓடி வர்றது போல் காணாமல் போன குட்டி பையன் மாஸ்டர் தீம் போட்டு ஓடோடி வரான். இதுதான் நம்ம ஃபர்ஸ்டாக பார்த்த குட்டி பையன். இவன் ஏன் கண்ணி வடியில் கால் வச்சது போல் ஓடி வரான் அப்படின்னு பார்த்தா, பையனை காணோம்னு பயத்தில் இருந்த இவங்க அவனை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. இவன் வாமா மின்னல் அப்படின்னு கூட்டத்திலேருந்து எஸ்கேப் ஆகி போனப்ப ஒரு அழகான வீட்டை பார்க்குறான். இப்போ இந்த வீட்டை பற்றி சொல்லணும்ல. வீடுனா சும்மா 30 அடி 40 அடியில் இருக்குமே, அது போல் சாதாரண வீடு இல்லை, 2831 அடியில் இருக்க ஒரு மிகப்பெரிய வீடு. அந்த வீட்டுக்கு மேலே இருந்து பார்த்தா ஈஃபில் டவரில் எந்த காக்கா எந்த நேரத்தில் எந்த டைமிங்கில் உட்காந்துருக்கு, எந்த காக்கா கூட பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத கரெக்டாக சொல்ல முடியும். அப்படி ஒரு மிகப்பெரிய வீடு அப்படின்னு சொல்லலாம். அந்த வீட்டை பார்த்துட்டு தான் அந்த பையன் ஏதோ கல்லடிப்பட்ட குரங்கு போல ஓடோடி 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 வரான். இவன் சொன்னதை நம்பி எல்லாரும் போகிறாங்க. எண்டே இல்லாத ரயில்வே ட்ராக் போல் பாலைவனத்தில் பாதயாத்திரை பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. கடைசியாக பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்றுடுச்சு. அதில் ஒரு லக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபைனலாக வந்து சேர வேண்டிய பிளேஸ்க்கு ஜாக்ஸ்பெரோ காம்பஸை வச்சு கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. வந்ததும் அந்த இடத்த பார்த்து கரண்ட் இல்லாமலே சாகடிச்ச பனிக்குட்டி போல் மாறிட்டாங்க. இவங்க ஏன் சாக்கானாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துல இவங்க தேடி வந்த வீடு இல்லை, அந்த வீட்டுக்கு பதிலாக ஒரு பெரிய மலை இருக்குது. இந்த மலையை பார்த்து தான் எல்லாம் சாக்கடிச்ச பன்னிக்குட்டி போல் மாறிட்டாங்க. அதுதான் ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்க உளுரு மலை. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காமல் மிஸ்டர் ஆரம்பி விசன் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கூட இருக்க அந்த பெல் பட்டனை ஆடியப்பட அமலா போல் போல் நினச்சி டிங் டாங் டிங் டாங் டிங் அப்படின்ட்டு அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். எப்படி மலையை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனால் யாருக்கு சொந்தம் அப்படின்னு பார்த்தா, அங்கே மலையை சுற்றி வாழ்ந்துட்டு வர பிஜான் ஜஜ்ஜாரா அப்படிங்கிற ஒரு பழங்குடி மக்களுக்கு தான் இந்த மலை சூப்பர் ஸ்டார் மலையாக இருக்குது, அதாவது அவங்களுக்கு சொந்தமாக இருக்கு. அப்படி என்ன இந்த மலையில் ஸ்பெஷலாக இருக்கும்? காங்கோவில் இப்போ ரீசெண்டாக மந்திரம் போட்டு கண்டுபிடிச்ச தங்கமலை போல் இந்த உள்ளுருவும் ஒரு பெரிய தங்கமலையாக இருக்குது. தங்கம் போல் அப்படியே ஜொலிக்கும், ஆனால் உள்ள தங்கம் இருக்காது. அப்புறம் எப்படி இந்த மலை ஜொலிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, காலையில் சூரியன் உதிக்கும் போதும் ஈவினிங் மறையும் போதும் சூரியனோட கதிர்கள் வந்து இந்த மலை மேலே உருவோம். அப்படி அந்த சூரியனோட கதிர்கள் இந்த மலை மேலே உழுவுறப்ப புது பொண்ணு கட்டின ரெட் சாரி ஃபோட்டோவில் பளிச்சுன்னு தெரிகிறது போல் இந்த மலை பளிச்சுன்னு தெரியும், தங்கமாக ஜொலிக்கும். அந்த மார்னிங் டைமில் நாம் இதை பார்க்குறப்ப சும்மா சூப்பர் டூப்பராக இருக்கும். ஆனால் இது வரைக்கும் பாதி மலையை தான் பார்த்தோம், அப்போ மீதி எங்கே போயிருக்கோம்? மொத்தமாக 863 மீட்டர் இருக்க இந்த மலை 348 மீட்டர் மட்டும்தான் பூமிக்கு மேலே இருக்கு. மற்றதெல்லாம் புதஞ்சு போன டைனோசர் முட்டை போல பூமிக்கு கீழே தான் இருக்கு. அதை விட சூப்பர் மேட்டர் என்ன அப்படின்னா, நைட் டைமில் ஸ்டார்ஸ்லாம் மூவ் ஆகுறது அண்டு அரோரா லைட்லாம் இங்கே சூப்பராக தெரியும்னு போயிட்டு வந்த டூரிஸ்ட்டு மேப்பில் பிரிண்ட் போட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. அரோரா லைட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டிங் டாங் டிங் அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணி வீடியோவை பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காமல் மிஸ்டர் ஆரம்பி விஷன் அப்படிங்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கூட இருக்க அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஃபைனலாக இதில் என்ன தான் அதிசயம் அப்படின்னு பார்த்தா, பூமி கடியில் மனுஷங்க வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக நம்ப மாட்டோம். ஆனால் இங்கே இருக்க பழங்குடி மக்கள் பூமிக்கு கீழே தான் வாழ்ந்து வராங்க. மீதியை பார்ட் 2 பார்க்கலாம்.